ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. தன்னிச்சையாக தகுதி இழப்பை ஏற்படுத்தும் சட்டப்பிரிவை நீக்க கோரிக்கை. ராகுல் காந்தியின் வயநாடு தொகுதி காலியானதாக மக்களவை செயலகம் அறிவிப்பு. விரைவில் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடும் என தகவல். ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது ஜனநாயக படுகொலை. ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு தலைவர்கள் கண்டனம். ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம். மதுரையில் 166 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டடத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடிக்கல். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கச்சத்தீவில் புத்தர் சிலையை இலங்கை கடற்படை அமைத்ததற்கு ராமதாஸ் கண்டனம். இந்திய அரசு தலையிட்டு புத்தர் சிலையை அகற்ற ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது காங்கிரஸ். கனகபுரா தொகுதியில் டி கே சிவகுமார், வருணா தொகுதியில் சித்தராமையா போட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.